ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான ஆரோக்கியமான ரெசிபி தான் உங்களும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணால் மறக்காமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனோட உங்களை வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு நல்லா ஒரு மோட்டிவேட்டிவாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான நிறைய இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் உங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நம்ம வந்து பீஸா பர்கர் அதுக்கு போயிடும். பட் இதை மாதிரி ஆரோக்கியமான உணவுகளாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைகளும் சரி நாமளும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடு வாழ முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேனில் வந்து நல்லா ஒரு கை அளவுக்கு நான் வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேனில் வந்து ரவுண்டு எண்ணெய் ஊற்றி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெய் ப்ளஸ் வந்து நெய் அதையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெய் எண்ணெய்லாம் ஊற்றி ஆட் பண்ணும்போது இதோடைய பூண்டோடைய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடை வந்து நம்ம வைக்கிறோம், குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சாம்பார் சாதமே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு வெங்காயம் கூட இல்லாமல் பொறுக்கி போட்டு சாப்பிட்ற பிள்ளைங்களும் இருக்காங்க. பூண்டு நாடி எல்லாருக்குமே ஒரு அலர்ஜி தான். ஸோ பூண்டு சாப்பிட்டா ஒரு மாதிரி வாயெல்லாம் ஸ்மெல் அடிக்கும். ஸோ பூண்டுடைய ஃப்ளேவரே நிறையா பேருக்கு பிடிக்காது, பூண்டுடைய வாசனையும் நிறையா பேருக்கு பிடிக்காது. பட் இந்த பூண்டு சாதத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நமக்கு வந்து நல்ல ஒரு மகத்துவமான விஷயங்கள்லாம் நிறையாவே இருக்குது. பூண்டு வந்து நம்மளுடைய உடம்புக்கு மட்டும் இல்லை நம்மளோட ஹேருக்கு கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. ஸோ அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது இல்லை மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இது மாதிரி பூண்டு சாதத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான வேலை, அதுவும் இப்போ வந்து கொட்டுற மழையில் நம்ம வந்து சாம்பார் ரசம் வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சு செய்கிறதுக்கு விட இந்த மாதிரி வந்து கிண்டன சாதம் செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு வேலையுமே ஈஸியா முடிஞ்சிருமே. ஸோ இங்க பாருங்க பூண்டு வந்து நல்லா புன்னிறமா நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலா நான் வந்து முன்னரே நெய் ஊத்துறதுக்கு மறந்துட்டேன், அதனால நான் இப்போ வந்து நெய் ஊத்துறேன். ஸோ நெய் ஒரு கரண்டி அப்புறம் எண்ணெய் ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் நல்ல ஒரு டீப் ஃப்ரை வந்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃப்ளேவர் வந்து அதிகமாக வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உடனே பூண்டு வந்து கருகி போகிறதுக்கு ரொம்ப அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ரெசிபியை நீங்கள் வந்து பண்ணணுமே. ஸோ அதனால் நல்லா பூண்டை வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் நல்லாவே வதக்கி வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பூண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது. கேஸ் ட்ரபுளால் நம்ம வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ நிறைய குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு சாதம்லாம் கொடுக்கும்போது ரெண்டு பூண்டு வந்து தட்டி போட்டு கொடுப்போம். ஸோ பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுமாரி நீங்க பூண்டை வந்து இது மாதிரி வந்து அந்த பூண்டோடைய ஃப்ளேவரே தெரியாத அளவுக்கு நீங்க பூண்டு சாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப சீக்கிரமா செரிமான தன்மைகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ நமக்கு கூட பார்த்தீங்கன்னா செரிக்காம சில சமயம் வந்து நெஞ்சு எரியும். ஸோ நெஞ்சு வந்து ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நேரத்தெல்லாம் கூட ரெண்டு பூண்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ நீங்க மந்த்லி ஒன்ஸ் நீங்க ஏதாவது எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா இந்த ரெசிபிக்கு ஃபுல்லாகவே காரம்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ எடுத்துக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் ரெண்டு ரெண்டாக கிள்ளி எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ காஞ்ச மிளகாவும் இந்த பூண்டுமே நல்லா நமக்கு வந்து ஃப்ரை ஆகணும். எண்ணெயிலே கொஞ்சம் முரமுறன் ஆகணும். காஞ்ச மிளகாய் வந்து நசுக்கணும் அப்படின்னாக்கா முரமுறன் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கை கருவேப்பிலை வந்து போடுறேன். போட்டுட்டு இது நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து இங்கே கருவேப்பிலை ப்ளஸ் கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதோடய ஃப்ளேவரே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பட் இந்த கொட்டுற மழையில் வெளியில் போயிட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வரத்துக்கு முடியல. ஸோ அதனால் நான் வந்து கருவேப்பிலை மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் புதினாலாம் போட்டிங்க சாரி கொத்தமல்லி சொல்லிட்டேன் புதினாலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இது கூட நீங்கள் வந்து சிலவங்களாம் வந்து முந்திரி பருப்புலாம் கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் முந்திரி பருப்புலாம் கூட ஆட் பண்ணலாம்.
பட் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு டேஸ்ட் நல்லா என்கேன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறத வச்சு தான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாமே நல்லா வந்து எனக்கு வந்து வறுபட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளேவரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு தட்டில் கொட்டி நான் வந்து ஆற வைக்கிறேன். ஸோ இது நல்லா ஆறின பிறகு தான் அரைக்கணும். ஸோ அப்படியே அரைச்சிடக்கூடாது. ஸோ நான் நல்லா ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு தட்டை போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மீன் வயல் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கடாயில் அதே கடாயில் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கைப்பொடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இதோட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து கடுகுலாம் நீங்கள் ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ வெங்காயம் மட்டும் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கி வரணும். அதுவுமே நீங்கள் வந்து லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். ஸோ அதனால் வெங்காயம் நல்லா வந்து டீப் ஃப்ரை ஆன பிறகு நம்ம நெக்ஸ்ட்டெல்லாம் என்னென்னன்றது உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த பூண்டு இதெல்லாம் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதை நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடியே குக்கரில் வந்து சாப்பாடுலாம் வடிச்சு வச்சுட்டேன். அது நான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த நம்ம செய்கிற வழியாக அந்த பூண்டுடைய பேஸ்ட்டு. ஸோ இதை நம்ம அதோட ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினா ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுக்கி பொறுக்கி வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூண்டு எல்லாமே நல்லா அறப்பட்டு போயிடுது. ஸோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அந்த பூண்டு வாசனையே அதுக்கு வராது. ஸோ பூண்டுலாம் சாப்பிட்டுட்டு மற்றவங்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பூண்டு ஸ்மெல் வரும் அப்படின்லாம் கூட நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூண்டோடைய ஸ்மெல்லே வராது வெளியில். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சரியான மழை பெய்யுது, சரியான இடி இடிக்குது. ஸோ ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கேங்க, மழை உட்டப்பாடே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக ஆகணும். ஸோ நல்லா மசிஞ்சு வந்த பிறகு நான் அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா அந்த விழுது. ஸோ இதை அப்படியே நம்ம அந்த பேனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டுச்சு இல்லையா. ஸோ அதுலேயே நான் வந்து இந்த அரைச்சதை வந்து போடுறேன். ஸோ அரைச்சதை நீங்கள் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நான் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட இப்போ வந்து புதினா இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லா என்கேன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுவுமே நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். சும்மா ஒரு ரெண்டு மிக்ஸ் கொடுத்தா போதும். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு கிண்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளிலாம் அந்த இதோட மேட்ச் ஆகணும். அதனால் மட்டும்தான் இது நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணுறோம். இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒன்றோட ஒன்று நல்லா அந்த சாரெல்லாம் இறங்கிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆற வச்சதுலேயே சாப்பாடு. ஸோ அதில் அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ரைஸ் வச்சுருக்கீங்களா, ஸோ அந்த ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நீங்கள் இதில் ஆட் பண்ணுறவங்களும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதுவுமே நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தீஞ்சு போயிடும். சடனாக வந்து தீஞ்சிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் அந்த வாசனையே வேறு மாதிரி போயிடும். அதனால் எல்லாமே வந்து மீடியம் அண்ட் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இப்போ சாப்பாடோடு சேர்ந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து சாப்பாடை தான் செஞ்சு வச்சாச்சு. ஸோ அதை நல்லா நான் ஆற வச்சும் எடுத்து வச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வாங்க இப்போ பாருங்கள், சாப்பாடெலாம் நான் வந்து நல்லா ஆரம்பிச்சிச்சு. மெயினாக நீங்கள் இதில் கூட நீங்கள் வந்து நெய் வந்து விட்டு சாப்பாடு கூட நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பரான சுவையான ஆரோக்கியமான பூண்டு சாத ரெசிபி வந்து சட்டன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சூப்பரான சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வறுவல் வந்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஆக்சுவலாக நம்ம சைட் டிஷ்னு ஒன்றும் தேவையே கிடையாது. பட் இருந்தாலும் அப்பளம் இல்லை வந்து ஊறுகாய் கூட வச்சு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மழை காலத்தில் இந்த பூண்டு சாதம் ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.